பாப்பா மேல நீ வச்சிருக்கிறது உண்மையான பாசம் கிடையாது, அது ஒரு வியாதி. துருவ நட்சத்திரம் வருவான், திரும்ப வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜிவிஎம்மும் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாரு. வேற ஒன்றும் இல்லை மக்களை, எல்லாத்துக்கும் வரா மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருச்சாதான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ண முடியல. இப்போ ஏதாச்சும் வீடியோ போட்டே ஆகணுமேன்ட்டு இந்த அனிமல் படத்தை போய் பார்த்தேன். இந்த ப்ளூ டீ காவியத்தை பற்றி ரோஸ்ட் போடலாமா இல்லை இப்போ நான் பண்ணுற வீடியோ போடலாமான்ட்டு யோசிச்சே ரெண்டு நாள் ஓடிருச்சு. அப்புறமா நெடுநேர யோசனைக்கு பிறகு இந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியன்ற முடிவுக்கு வந்தேன். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. கன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பிஸ்டல், ரிவால்வர்ன்ற மாதிரி ஷார்ட் கன்ஸ்லாம் நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு கன்னுன்றது சினிமாவில் வருதுன்னா அது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகும், அதை வச்சு இந்த டைரக்டர்ஸ் என்னென்ன மாதிரி சீன்ஸ்லாம் எடுப்பாங்கன்ட்டு சினிமாவில் வர சாதாரண விஷயங்கள் மாதிரி கன்ஸும் ரொம்பவே பரிச்சயம் ஆயிருச்சு ஆடியன்ஸுக்கு. ஒரு கன்னில் ஃபயர் பண்ணுற சீனையோ இல்லை AK-47 ஹேண்ட் கிரனேடு லேண்ட் மைனுன்ட்டு எல்லாத்தையுமே ஜெய்ஹிந்திலே பார்த்தாச்சு. அப்புறமா ஆதவனில் வர ஓப்பனிங் கிரெடிட் சீனில் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக VFX-லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்னைப்பர் சீனை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அப்போ ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. பட் ஒரு பெரிய கூட்டம் எனக்கு அகைன்ஸ்டா நிக்குது. அதை எதிர்த்து நான் அப்நார்மலா நிறைய புல்லட்ஸ் தெரிக்க சுட போறேன்ற கான்செப்ட்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் எந்திரன் படத்துல தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். சோ நம்ம இவ்ளோ ஸ்டார் காஸ்ட்க்கு எவ்வளவு பெரிய பட்ஜெட் வேணாலும் இறக்கலாம், டைரக்டர்ஸோட கற்பனை எவ்வளவு வேணாலும் பெருசாகலான்ற சினாரியோல தான் நம்மளால இப்படிப்பட்ட சீனெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஹேப்பி தீபாவளி ஃபோக்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு, எல்லா பெரிய ஹீரோஸுமே பெரிய கன்னை தூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்டோட முன்னோடி வந்துட்டு கண்டிப்பாக கைதி தான். வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே வேர்ல்டு ஃபேமஸான படங்களில் ஒன்று தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த படத்தை பார்க்காத டேரக்டரே இருக்க முடியாதுன்ட்டு தான் நினைக்கிறேன். இந்தியன் சினிமாவில் இருக்க ஏகப்பட்ட ஐடியாஸையே புரட்டி போட்ட படம் அது. ஸோ எப்படி பருத்தி வீரனுக்கு அப்புறம் நிறைய பேர் கையிலேயே கட்டிட்டு கிராமத்துக்கு கேமராவை தூக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏதாச்சும் ட்ரெண்ட் செட்டிங்கான படம் வந்தால் அதில் இருக்க ஏதாச்சும் ஐடியாஸில் அதுக்கடுத்து அடுத்து வர படங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகுறது வழக்கம். அந்த வகையில் என்னதான் கைதியில் ஏகப்பட்ட இன்க்ரெடிபிளான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஆளுங்க இன்ஸ்பயர் ஆனது ரெண்டு விஷயங்களுக்கு தான். ஹீரோயின் இல்லாம பெரிய ஹீரோஸ் படம் எடுக்கிறது, இன்னொன்னு மிஷின் கன்னை பிடிச்சு அடிச்சு தள்ளுறது. மேட் மை அனகோண்டா. 2021 ஜான்ல KGF-2 டீசர் வந்துச்சு யாஷோட பர்த்டேக்கு. ஸோ அதுல ஒரு மிஷின் கன் சீக்வன்ஸ் வரும், மேபி அது கைதி பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். பட் இந்த வீடியோல நான் சொல்ல போற படங்கள்ல எல்லாம் தன்னோட உயிரை காப்பாத்த ஹீரோ மிஷின் கன் எடுத்தாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் KGF-2 கான்செப்டே வேற, ஆட்டிடியூடு காட்டுறதுக்காண்டி மட்டுமே அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த கண்ணுக்கு பெரியமான்ட்டு ஒரு சின்ன லீடு கொடுத்து அந்த சின்ன பையனை வச்சு கத்த விட்டு செம்மையா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க அந்த சீனை. அப்புறமா ராக்கி வந்துச்சு. அருண் மாதேஸ்வரன் என்னதான் கைதிக்கு முன்னாடி இருந்தே இந்த படத்தோட கதையோட இருந்தாலும் ராக்கி படத்துல வர கழுகுன்னு சொல்லுவாங்களா அந்த கண்ணுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சோ கைதியில நரேன் வந்துட்டு கமிஷனர்ட்ட கேட்லிங் கன்லாம் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம்ட்டு அதே லீடு அதே பேட்டர்ன்ல அப்படியே ராக்கி படத்துல இருக்கும். மேபி அருண் மாதேஸ்வரன் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், இல்லாட்டி அவர் கைதிக்கு முன்னாடியே கூட அதை எழுதியிருக்கலாம். பட் போதும்டா ரீல் அந்து போச்சுடான்ற மாதிரி மொமெண்டே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் இந்த ட்ரெண்ட ஆரம்பிச்சவரே இந்த ட்ரெண்டை சச்சுரேட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விக்ரம் செகண்ட் ஹாஃபே ஒரு பயங்கரமான அடி தான். அதுல கதையே இல்லை, கதையே நகராத காரணத்தினால் என்டர்டைன்மெண்ட் வேல்யூக்காண்டி ஃபைட் சீன்ஸை சும்மா செட் பீஸ் மாதிரி வச்சு கதையை நவுத்திருப்பாரு நம்ம லோக்கி. அதுல கிளைமேக்ஸ்ல ஆண்டவர் ஒரு 7-8 பேரை கொல்ல 5-6 கன்னை யூஸ் பண்ணுவாப்ல. இதெல்லாம் என்கிட்ட இவ்வளோ கன்ஸை காட்டுற பட்ஜெட் இருக்கு பார்த்தையான்ட்டு காட்டுற மாதிரியே தான் இருக்கும். அதே போலதான் அந்த பெரியம்மா கன்னு கிளைமேக்ஸும். இதுக்கு மேல எவனாச்சும் மிஷின் கன்னை தூக்கிட்டு வந்தீங்கன்னா ரசிக்க முடியாது ராஜேந்திரன் ஃபீல் தான் இருந்துச்சு அந்த விக்ரம் கிளைமாக்ஸை பார்க்குறப்போ. அப்புறமா கைதி ரீமேக் போலால இந்த அசல் கொசு அடிக்கிற மிஷின் மாதிரியே இருக்க கண்ணை கொண்டு வருவாப்ல, அதையும் ஒரு வீடியோ போட்டு கலாய்ச்சிருப்போம், அதையும் பார்க்கலனா பாருங்க. அண்ட் லாஸ்டா இந்த அனிமல் படத்துல இன்டர்வல்ல வர்ற இந்த மிஷின் கன்னு மேட் இன் இந்தியான்ட்டு இவங்க காட்டுற விஷயத்துல தான் நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன் மக்களே. ஒரு கேட்லிங் கன்னு எப்படி ஒர்க் ஆகும்ன்றதோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் என்ன மாதிரி வேணா கன்னை டிசைன் பண்ணி உருட்டுவேன், அதனை நம்பியே ஆகணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ KGF-2 நம்ம பாய் சுடுறப்போ புல்லட்டு உள்ள இறங்கிட்டே இருக்கும், கன்னு ஃபயர் ஆயிட்டே
இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கன்னை பத்தின பேசிக் அறிவு இப்படிதான் ஒர்க் ஆகும்ன்றது. பட் இந்த அனிமல் இன்டர்வல்ல புல்லட்ஸே அவ்வளவா இறங்குற மாதிரி தெரியாது, பட் கன்னு மட்டும் ஃபயர் ஆகிட்டே இருக்கும். ஸோ பண்ணணுமேன்ட்டு வேணும்னே திணிச்சிருப்பாங்க மக்களே, ஷார்ப் லிப்டர்ல வர மாதிரி திணிச்சிருப்பாங்க. வேண்டா வெறுப்பா வாட்ச் லைக் யூ ரியலி லைக் இட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வயலண்ட் சீன்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த இன்டர்வல் சீனையும் அப்புறமா போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு தற்குறி கத்தி வச்சுட்டு வருவான் அந்த சீனையும் தவிர ஹோல் படத்துலயுமே வயலண்ட்ஸ ரொம்பவே செம்மையா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. மித்தபடி இந்த படத்துல இருக்க அனைத்து உமன்களும் அனைத்து மென்களால் டாமினேட் செய்யப்படுவார்கள். ஓப்பனா சொல்லணும்னா படத்துல இருக்க எல்லா மெயின் மென் கேரக்டரோட காஜி காண்டியே உமன் கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாரோன்ற போல வில்லனோட அக்ரஷனை காட்டுறதுன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு புச்சர் நைஃப்ல யாரையாச்சும் வெட்டுறது குத்துறதுன்னு காட்டுவாங்க, அவ்வளவுதானே. இதுல வில்லனோட அக்ரஷனே அவரோட மூணாவது வைஃப் கூட மேட்டர் பண்றதுல தான் காட்டுவாங்க. அதுலயும் ஏதோ பிடிஎஸ்எம் சீன் வரா மாதிரி இருந்துச்சு, அதையும் சென்சார்ல கட் பண்ணிருப்பாங்க போல, திடீர்னு படத்துல கட்டாச்சு. இந்த படத்துல இருக்க காமெடிஸ் கூட எல்லாமே மென்னோட பீனஸ பத்தி தான் இருக்கும். இதுல இருந்து அந்த டைரக்டர் என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு நமக்கு நல்லா புரியுது. பட் ஏன் இத படமா எடுத்தாரு ஆட்டிடியூடுன்ற பேர்லன்ட்டு தான் புரியல. மித்தபடி எமோஷன்ஸோ இல்ல கதையோ எனக்கு இதுல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சோ மார்க் ஆண்டனி மாதிரி படத்துல அந்த அனகோண்டா கன்னோட மெக்கானிசம் எல்லாம் நம்ம கேள்வியே கேட்கல, ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு ஜானர். சோ இந்த மாதிரி ஃபேண்டஸியா பண்ணா வேணா இந்த மெஷின் கன்னை ரசிக்கலாம், இல்ல வேணா இனிமேல் எவனுமே இந்த பெரிய கன்னெல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்களா. சுத்தமா சகிக்கல ஏன் இத பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் டைரக்டர்ஸ்ல யாருமே இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கன் ஃபைட்டை பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா கேட்டுன்ட்டு ஒரு படம் பார்த்தேன், அதுல வர கன் ஃபைட்ஸ் ஜான் விக்ல வர மாதிரி ஃபாஸ்டான கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமா இருக்க ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுக்க இங்க ஆள் இல்லையோன்ட்டு தான் தோணுது. அதனாலதான் இந்தியால கன்ஸ் தூரமா நிப்பாட்டி வச்சுட்டு சிஜில ஃபயரிங் எஃபெக்ட்ஸ் போட்டு டப டப டபன்ட்டு சுட வைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். கன் ஃபைட்ஸ் எடுத்துக்கிட்டா முடிஞ்ச அளவுக்கு சிஜி பிளட் ஃபயர் எல்லாம் யூஸ் பண்ணாம ப்ராப்பரா எடுக்கிற ஆள்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை சொல்லலாம், ஜெகமே தந்திரம் கிளைமேக்ஸ் தவிர. அவர் கன்ஸ் யூஸ் பண்ற விதம்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு தான் சொல்லணும். ஜிகரதண்டால இருந்து கன்னு மேல வைக்கிற நம்பிக்கையை உங்க கண்டென்ட் மேல வைக்கலாமேன்றது தான் இந்த வீடியோ. சோ நான் சொன்னதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சீக்கிரமா பார்க்கலாம். நீ